ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் பே பண்ண சீட் அமௌண்ட் எவ்வளோ அண்டு நான் ஜிமிக்கியோட வெயிட் என்ன, எவ்வளோ வேஸ்டேஜ், அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 3000, ஸோ 11 மந்த்ஸு 33000. அதுக்கு எனக்கு வந்து மந்த்லி வரவு வச்ச அமௌண்ட் வந்து ஒரு கிராமா வரவு வச்ச அமௌண்ட் வந்து 7.210 கிராம்ஸு. ஸோ ஜிமிக்கு வெயிட் நான் எடுத்தேன் இல்லையா, அதோடைய வெயிட் வந்து 16.63 கிராம்ஸு. வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிமிக்கி டேக்லேயே இருந்துச்சு, 19.21% இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், எனக்கு அதனால் என்ன பண்ணாங்க, வேஸ்டேஜ் வந்து 18.2 எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து ஏற்கனவே 2 தடவை சிட் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து குறைச்சாங்க. ஸ்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா அன்னைக்கு நான் போயிருந்த அப்போ கோல்ட் ரேட் வந்து 4620. ரொம்ப நாள் கழிச்சு இந்த லோவர் ப்ரைஸுக்கு வந்து வந்துச்சு. ஸோ நான் வந்து மந்த்லி வந்து கட்டியிருந்தேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கான கிராம் வந்து 7.210 இந்த 4620 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33,310 வருது. இப்போது இதில் வந்து இந்த 1.21%ன்றது வந்து என்னென்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் கட்டின அந்த சிட்டு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து அதுக்கான இதில் வந்து 18% தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கழிப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த ஜிஆர்டி சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த டேக்ல இருக்கிறது வந்து 19.21%ன்றதுனால இந்த அமௌண்ட்டு இந்த கிராமுக்கு வந்து அந்த 18% மைனஸ் பண்ணால் என்ன வரும், 18% இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 1.21% அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம்னாங்க. ஓகே, அதுக்கான வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 401.01 ரூபாய் போட்டிருக்காங்க. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 33,402 ரூபாய் கிடைக்கும். இதுல மீதி இந்த ஜிமிக்கியோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 16.630. இதில் எனக்கு வந்து இந்த 7.210 மைனஸ் பண்ணிங்கன்னா 9.420 இந்த வெயிட்டுக்கு வந்து அவங்க நான் கேட்டேன்றதுக்காக ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டை வந்து இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த 9.420 அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 4620, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 43,520. இதுக்கு 18.2% நீங்கள் வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 7,918 ரூபாய். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 51,439 ரூபாய். நான் இந்த வீடியோ எண்டில் அந்த பில்லையும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிட்டு ஸ்கீம் வந்து ஜிஆர்டியில் வந்து போட்டோம்னா அது என்ன வெயிட் வருதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றது வந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அந்த வெயிட்டுக்கான கோல்டை மட்டும் வாங்கிட்டு வர்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஜுவல் வாங்கினா டிசைன் பார்த்து தான் எடுப்போம் இல்லையா. நம்ம கடைக்கு போனோன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து அப்படி பார்த்து பார்த்து தான் எடுப்போம். ஸோ அங்கேருந்த ஜிமிக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும் ப்ளஸ் வந்து வெயிட் கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு மொத்தமாகவே 3 ஜிமிக்கி தான் டோட்டலாக கிடச்சிச்சு. ஸோ அந்த 3ல நான் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் கம்மி வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தோடு மோதிரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்டேஜ் இவ்வளோ தான் இருக்கும் மேடம், இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மினிமம் வேஸ்டேஜ் 18% மைனஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க சொன்னாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா டேக்ல 19% 20% பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை நம்ம அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ என்னன்னா நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, யாராவது ஜிஆர்டி பே பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இனிமேல் பே பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வாங்குற மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் கூட அங்கே மினிமம் வேஸ்டேஜ் எது அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் கேட்ட வரைக்கும் நான் இன்னும் வாங்கலை, இந்த டைம் முடிஞ்சவொடனே நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு ரியாலிட்டி தெரிய போகுது. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேங்கிள்க்குலாம் கம்மியாக இருக்கு மேடம், நீங்கள் வேணால் அது பாருங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஜிமிக்கி வாங்கணும், ஸோ அதனால் நான் அதை போயிட்டு ஜிமிக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் வந்து
யாராவது அந்த மாதிரி வேஸ்டேஜில் காசு போட விரும்பல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பேங்கில் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேளுங்க, எது மினிமம் வேஸ்டேஜோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்குன்னு நம்ம தான் சேர்க்குறோம். நம்ம ஒரு என்ன தான் நம்ம வந்து இது நம்மளோட ஆசைக்கு வாங்கினாலுமே அது பின்னாடி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதை வாங்கிட்டு வாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்களா இதில் எவ்வளோ இருக்குது பார்த்துருங்க, இங்கே ஒரு 401 ரூபா ப்ளஸ் இங்கே ஒரு 7918 ரூபா நான் வந்து டோட்டலாக வந்து பே பண்ண அமௌண்ட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இது வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம போடுற அமௌண்ட் வந்து ஐ மீன் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டு அதிகமாக அதிகமாக இதுக்கான ஜிஎஸ்டி 3%, அப்போ அதோட ரேட்டும் அதிகமாயிட்டே தான் போகும். அப்போ அவங்க வேஸ்டேஜை இவ்வளோ வைக்கிறதுனால தான் நமக்கு ரேட் இவ்வளோ கூட ஆகுது. அப்போ இதுக்கு ஜிஎஸ்டி பார்க்கும்போது உங்களுக்கு 2545 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 87386 ரூபா. எனக்கு கேட்டிங்கன்னா இந்த 16.6 கிராம் வந்து அன்றைய ரேட்டுக்கு நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 76000 ரூபா வரும். அதோட வந்து ஒரு வேஸ்டேஜுக்கும் கம்மியாக வச்சு இவங்க சொன்ன மாதிரி அந்த 18%க்குள்ளே இருந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 80000த்துக்குள்ளே நான் வாங்கியிருக்கலாம். அட்லீஸ்ட் மிஞ்சி போனால் 82000 ரூபா வரைக்கும் நான் வாங்கியிருந்திருக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் போனது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டைம் லலிதாவில் சிட்டு ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கேன். அது ஓடிட்டு தான் இருக்குது ஜிஆர்டி. இருந்தாலும் லலிதாவில் வந்து ஒரு புது ஸ்கீம் வந்து இப்போது அட்சய திருதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பட் யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கன்னா அது என்ன பிளான்னு என்ன ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.